கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகாலவெளியிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து இந்த நாளுக்காக அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலவெளியில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 9:10 ஆகிய வசனங்கள், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், கர்த்தாவே உம்மை தேடிதவர்களே நீர் கைவிடுகிறதில்லை, அதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கொரோனாக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை 4 பேர், இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை. அதில் சில குடும்பத்தில் தட்டுப்பாடுகள், சில குடும்பத்தில் தேவைகள், சில குடும்பத்தில் கடன், சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. கொரோனாக்கு அப்புறம் தேசத்துக்குள்ளே எத்தனையோ பொருட்கள் ரேட் கூடியிருக்கு, எவ்வளோ சம்பளம் வந்தாலும் பத்த மாட்டுக்கு, வீட்டு வாடகை கூட, செலவுகள் கூட, பிள்ளைகள் படிப்புக்காக நிறைய பணம் வேணும், நிறைய தேவைகள் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணாலே 1000 கணக்கில் ஆயிடுது. இதுதான் கடைசி காலம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்குள்ள காரியங்களை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலே ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தி கேட்டு இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது உங்கள் இதயத்தில் என்ன பாரம் இருக்குது, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வேதனைப்படுறீங்க, எந்த காரியத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அடைக்கலம் வேணும், சகாயம் வேணும், உதவி வேணும், எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு பல தேவைகள் இருக்கு, நான் பல சூழ்நிலையில் இணைந்திருக்கிறேனே, என் தேவைகள் சந்திக்கப்படுமா, என் குடும்பத்துக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, கர்த்தரனை மறுபடியும் உயர்த்துவாரா, கர்த்தரனை மறுபடியும் தூக்கி எடுப்பாரா, என் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இந்த பிரச்சனைகள் மாறுமா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காலையில் இவ்வளோ காரியங்கள் யோசிப்பாங்க. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையிலே இதையெல்லாம் கடந்து வந்திருக்கேன். வியாதியில் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன், மாந்திரிகத்தில் 13 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன், வியாபாரத்தில் நஷ்டப்படும்போது நடுரோட்டுக்கு வந்திருக்கேன், கையில் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, சொந்தக்காரங்களாம் பேச மாட்டாங்க, கையில் காசு இல்லைன்னா யாரும் பேச மாட்டாங்க, கட்டின மனைவி தான் கூட இருப்பா, பிள்ளைகள் தான் கூட இருக்கும், வேறு யாரும் கூட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். நெருக்கப்பட்ட காலம், கையில் 10 ரூபா இல்லைன்னா போதும், பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கடன் பிரச்சனை, குடும்பத்துள்ள காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவருடைய காரியங்கள், ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, கள்ள தொடர்பில் இருப்பாங்க, வீட்டில் தேவையில்லாத காரியம்லாம் இருக்கும். இப்போ கடைசி காலத்தில் கையில் செல்ஃபோன் இருக்குது, நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் செழிப்பாக இருக்குது, மனைவிக்கு ஒரு செல்ஃபோனு, பிள்ளைக்கு ஒரு செல்ஃபோனு, கணவருக்கு ஒரு செல்ஃபோனு, ஒரு வீட்டில் 4-5 செல்ஃபோன்லாம் இருக்குது. தேவனை எவ்வளோ நேரம் துதிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை தேடுகிறோம். இன்னைக்கு காலவெளியில் செய்தி என்ன தெரியுமா, கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, சகலவிதமான செழிப்பு உண்டு. ஆனால் இந்த கையில் செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் சும்மா இருக்கிறானா, உடனே ஓடி போய் கையில் செல்ஃபோன் தான் எடுக்கிறான். வீட்டில் டிவிலாம் ஆன் பண்ண மாட்டான், கையில் செல்ஃபோன் தான் முதல்ல எடுப்பாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவே செல்ஃபோன் கையில் எடுத்துருவாங்க, தூங்கி எழுந்திரிச்சோடனே கையில் செல்ஃபோன் எடுத்துருவாங்க. இப்போ அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. ஆக மொத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுறதுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக நேரம் இல்லை, தூங்கி எழுந்தி சொன்ன ஜெபிக்க நேரம் இல்லை, ராத்திரி மனைவிட்ட பேச நேரம் இல்லை. எத்தனை காரியங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்தில் தட்டுப்பாடு வருதா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை வருதா, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை வருதா, உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, பாடுகள் வருதா, என்ன செய்யணும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒரு குடும்பத்திலே சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, எல்லாரும் தள்ளி 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 போயிடுவாங்க. கையில் ஒரு 100 ரூபா இல்லை, ஒரு 50 ரூபா இல்லை, கையில் காசே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க, சொந்தக்காரன் கூட விலகி போயிடுவான். 100ல் 1 நற்கிரியை செய்வாங்க, நன்மை செய்வாங்க, அப்படியா பணம் இல்லையா நான் தரேன் அப்படிம்பாங்க. 90% பிரச்சனை தனியாக தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க, 90% மக்கள் காணாமல் போயிடுவாங்க. அப்போ ரெண்டு பக்கம் இருக்கு, ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் வந்துட்டு அப்படின்னா அவங்க தான் சந்திச்சுட்டு இருப்பாங்க. 90% ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். நான் தனியாக இருக்கிறேனே, என் வாழ்க்கை தனியாகிட்டு என் புருஷன் விட்டுட்டு போயிட்டானே, நான் விதவையாக இருக்கேனே, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் அடைக்கலமானவர். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒரு வீடு கட்டுறதுல நின்று போயிடும், பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, பாதியில் நிற்கும், லோன் கிடைக்காம இருக்கும். சில குடும்பத்தில் கஷ்டப்பட்ட சூழ்நிலை வீடு கட்டிட்டு இருப்பாங்க, பாதி வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கு மேலே கட்ட முடியாது. நெருக்கப்பட்ட சூழ்நிலை, பணம் கிடைக்காது, எத்தனை சூழ்நிலை இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் பாடுகள் வந்துட்டா, எனக்கு இதுக்கு மேலே எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டா, கர்த்தர் அடைக்கலமானவர். ஒரு மனுஷனுக்கு யாருப்பா துணை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலமானவர். 24 மணி நேரம் யார் கூட இருப்பா யோசித்து பாருங்க. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் பையன் என்னையை பார்த்துக்கிடுவான் அப்படிம்பாங்க. இந்த கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட மரணம், என் புருஷன் என்னைய நல்ல பத்திரமாக பார்த்துக்கிடுவாங்க அப்படிம்பாங்க. புருஷன் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகள் இறந்து போயிட்டு, பையன் இறந்து போயிட்டான், உட்கார்ந்து அழுறாங்க, கதறி 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 அழுறாங்க. ஐயோ என் பையன்தான் என்னையே பார்த்துக்கிடுவான்னு சொன்னேன், என் பையன் இறந்து போயிட்டானே, என் புருஷன்தான் என்னையை பார்த்துக்கிடுவான்னு சொன்னேன், என் புருஷன் போயிட்டானே. எத்தனை குடும்பத்தில் கண்ணீர். கொரோனா நேரத்தில் கத்தோட கிருபினாலே எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஜெபிக்க தேவன் ஜீவனை தந்திருந்த பாவிக்கு. அதில் எங்கள் வீட்டில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, குடும்பத்தில் இன்னொருத்தங்க இறந்து போயிட்டாங்க. கொரோனா நேரத்தில் எத்தனை மரணங்கள். அந்த மரண நேரத்தில் ஜெபிக்க வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அவசர சிகிச்சையில் இருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்ல, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, என் மனைவிக்கு உடம்பு சரியில்ல, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். எத்தனை குடும்பத்தில் ஜீவனை தந்தார், இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். எத்தனை குடும்பத்துக்கு கிருபை தந்தார், நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். எத்தனை குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார், இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். யோசித்து பாருங்க, நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரை அதிகாலையில் தேடுங்க, சந்தோஷமா தேடுங்க. அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, உங்க பாத பிள்ளை காத்திருக்கிறப்பா, காத்திருக்கிறப்பா, அவ்வளோதான். உங்கள் கிருபை தாங்கப்பா, உங்கள் கிருபை தாங்கப்பா, காத்திருந்து உங்கள் கிருபை தாங்கப்பா, காத்திருக்கிறப்பா, உங்கள் கிருபை எனக்கு தாங்கப்பா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவனோட சமூகத்தில் காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க. காண்டாமிருத்தத்தை பலன் எனக்கு வேணும்ப்பா கேளுங்க. நீதிமான் பனைய போல செழிப்பாஞ்சலி போட்டிருக்கு, என்னை நீதிமானாக மாற்றுங்கப்பா கேளுங்க. அதிகாலவில் கேளுங்களேன்,
சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர். அதிகாலை வேளையிலே எனக்கு இன்னைக்கு பொசிஷன் இவ்வளோ டைட்டாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது. காலையில் தூங்கி எழுந்திச்சிட்டிங்களா? அவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களா? கேளுங்க. அப்பா, ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க ரொம்ப சொன்னாங்க, நாளைக்கு 5000 ரூபா கொடுக்கணும் பிரதர். 5000 ரூபா கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டிலேருந்து போக மாட்டாங்க. 5000 தான் கொடுக்கணும். அந்த 5000 எங்களுக்கு பணம் இல்லையே அப்படின்னாங்க. எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு இருக்காங்க தெரியுமா? ஒரு குடும்பத்தில் 5000 தான் பணம் வேணும். 5 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 5000 தான். அந்த 5000 கையில் இல்லைன்னு சொன்ன உடனே பரிதவிக்கிறாங்க, நாளைக்கு நான் கொடுக்கணுமே, நாளைக்கு நான் கொடுக்கணுமே. ஒரு மனுஷனுடைய நிலைமை அவங்க அந்த செகண்டில் அவங்க சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ வேதனையில் இருப்பாங்க, அவ்வளோ பாடலில் இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் கடனில் நிறைய கஷ்டப்பட்டதுனால சில குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது பேசும்போது புரிய முடியும். என் வாழ்க்கையில் நான் கடனில் கஷ்டப்பட்டு வந்தேன், வியாதியில் படுத்துட்டுருந்தேன், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டேன். ஒரு குடும்பத்தில் ஜெபக்குறிப்பு வருது, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்போது அதை உணர முடியும். காரணம் என்ன? என் வாழ்க்கையில் நான் அந்த வழியில் பாடுகள் வழியாக வந்திருக்கேன். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? சிறுமைப்பட்ட நிலைமை. எனக்கு யார் துணையாக இருப்பார்? கர்த்தர் தான் துணையாக இருப்பார், கர்த்தர் தான் பாதுகாப்பார், கர்த்தர் தான் உதவி செய்வார், கர்த்தர் தான் தூக்கி விடுவார். எந்த ஒரு மனுஷனும் வாரேன்னு சொல்லிட்டு வரமாட்டான், ஏமாத்திடுவான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஒரு காரியத்தை சொன்னாங்க, அண்ணே ஒரு அம்மா 2 பவுன் நகை கேட்டுச்சு, கொடுத்தேன், அவ்வளோதான், திருப்பி தரமாட்டுக்கு, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க, 3 நாளாக சாப்பிட்லையா, ஒரு கைமாத்தா கொடுத்தாங்க, வரல, ஏமாந்துட்டாங்க, திருப்பி கிடைக்குன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டே இருக்காங்க. காரணம் என்ன? மனுஷன் எப்படி இருக்கான், ஆனால் கர்த்தர் 1 நாள் கைவிட மாட்டார். நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கர்த்தர் அடைக்கலமானவர். பல சூழ்நிலை காலையில் கண்ணீரோடு இணைந்திருக்கிற குடும்பம் உண்டு. அத்தியாவசிய தேவைகள், இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும், இஎம்ஐக்கு இவ்வளோ பணம் கட்டணும், குடும்பத்தில் இவ்வளோ தேவை இருக்குது, பிள்ளைகளோட வாழ்க்கையில் இவ்வளோ தேவை இருக்குது. கடைசி ஒரு செகண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பிரச்சனை, இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும், இன்னைக்கு இவ்வளோ பணம் வேணும். இதுதான் நிறைய குடும்பத்தில் நிலைமை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலம், நம்ம இப்போ வாழ்கிற காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா கிருபையின் காலம், ஆனால் சில குடும்பத்தில் கடனில் தவிக்கிறாங்கள்ல, லட்சக்கணக்காக கடன். சில குடும்பத்தில் கடன் 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 கடன், ஒரே கடன் தான். அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே கடன், 6-7 லோனு, இப்படி நிறைய இடம் இருக்குது. நெருக்கப்படுகிற காலங்களிலே அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தான் தஞ்சமானவர். ஒரு மனுஷன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டான்னா போதும், அப்பா என் வாழ்க்கையில் நான் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கேன், நான் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், எனக்கு எல்லாரும் கை விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சுன்னா போதும், அவர் பக்கம் வந்தாச்சுன்னா போதும். தஞ்சமானவர், அடைக்கலமானவர். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அவருக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. நம்ம 24 மணி நேரம் உட்கார்ந்து புலம்புனா கூட ஒரு மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நம்ம இதயத்தில் நம்ம எந்த காரியத்தை குறித்து வேதனை படுறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம இதயத்தில் என்ன பாரம் இருக்குது, ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். காலை வேளையில் கண்ணீரோடு செய்தி கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் பார்த்துட்ருப்பார். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தஞ்சமானவர். நீங்கள் அவருடைய பதவியில் தான் இருக்கிறீங்க. இன்னைக்குள்ள பிரச்சனை அவர் மாற்றி தருவார். ஹலலுயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. காலை வேளையில் கர்த்தரை தேடுறீங்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. காலை வேளையில் கர்த்தர் தானே நீங்கள் தேடுறீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதிகாலை வேளையில் நான் கர்த்தரை தேடுறேன்ப்பா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தரை யாரெல்லாம் நம்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அடைக்கலம், அவங்களுக்கு ஒரு தஞ்சமானவராக இருக்காரு, அவங்கள கைவிட மாட்டேங்காரு.
யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறாங்களோ, அறிந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில வாசல் திறக்கப்படும். இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும், அர்ஜெண்டா சில குடும்பத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இதான் தூங்கி எந்திரிச்சோடனே உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பாரம் கர்த்தர் அறிவார். கர்த்தாவே, உம்மை தேடிதவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. காலவேளையில கர்த்தர் தேடுறீங்க, கேளுங்க. அப்பா கண்டிப்பா வேணும்ப்பா, இன்னைக்குள்ள தேவை இருக்குப்பா, கேளுங்க, கர்த்தர் தருவார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இன்னைக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தரை நம்பி இருக்கணும். ஆமா, அதான் இன்னைக்கு வேலை உங்களுக்கு. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். காலையில ஜெபம் பண்ணியாச்சா, காலையில் செய்தி கேட்டாச்சா, புலம்பிட்டு கூடாது, கர்த்தரை நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிக்க போறோம். இந்த செய்தி நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய பிரச்சனையோடு இருக்கிறீங்க, அதனால இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கு. கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க, கர்த்தரை நம்பிருங்க. எந்த ஒரு மனுஷனும் தயவு செய்து நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் வாசல் திறப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுனீங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இந்த வசனம் பேசும்போது சில குடும்பத்தில் கண்ணீர் விட்டு அழுதாங்கப்பா. அவங்க கண்ணீரை நீங்கள் துடைக்கிற கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்திலே கர்த்தர் என் கூட பேசிட்டார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தரை நம்பணும் சொல்லி சில குடும்பத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. எல்லாரும் என்னைய கைவிட்டாங்க, ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி உறுதியோடு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார். அப்பா உங்க பாதவில் வந்திருக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்தில் தனிமையில் வாழ்றாங்கப்பா, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா, ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கப்பா, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கப்பா. பிள்ளைகள் பேச மாட்டுக்கு. சில குடும்பத்திலே கணவர் இல்லை, ரெண்டாவது திருமணம் முடிச்சிட்டாங்க. சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க. சில குடும்பத்தில் கணவர் வீட்டுக்கு வரல. இப்படி பல சூழ்நிலை சில குடும்பத்தில் தாய்மார்கள் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அதிகால வேளையில் ஜெபிக்கிறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, இன்றும் பிதானிடத்தில் பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. சில பேர் சிந்தன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் அதிகாலவேல தாழ்த்துறங்களோ, சமாதானத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ, உங்கள் பிள்ளைகளோட இதயத்தினோட பாரத்தை எல்லாம் நீக்குங்கப்பா. காலவேளையிலே நிறைய குடும்பத்தில் பலன் இல்லைப்பா, உள்ளத்துக்குள்ளே பாரம்தான் இருக்குப்பா. எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் இன்னைக்குள்ள நாள் தேவைக்காக யோசிக்கிறாங்க. கர்த்தர் சந்திக்கிறோம், எங்களுக்கு அடைக்கலம் மட்டும் நீங்கள் தான்ப்பா, எங்களுக்கு தஞ்சம் நீங்கள் தான்ப்பா. இந்த கால வேளையிலே நாங்கள் கர்த்தரை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறோம், கர்த்தரை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதிகால வேளையிலே கர்த்தரை நாங்கள் தேடி இருக்கோம்ப்பா, நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா.
உங்கள் கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சார் மூலிமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதவிடில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்களை மண்ணாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்திறோம். இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். புது கிருபினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் ஜூபினாலும் புது அபிஷேகம் அப்பா இறங்கி வரட்டும்ப்பா. புது எண்ணால் அபிஷேகம் பண்ணுங்கராஜா. புது பிளனை தாங்கராஜா. காண்டாமிருத்து பிளனை தாங்கராஜா. மான்கால்களை தாங்கராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஒரு பிளன் தர வேண்டும். சோர்ந்து போயிருக்காங்க. புது பிளன் வேணும்ப்பா, புது பிளன் வேணும்ப்பா. காத்திருக்கிறாங்கப்பா. புது பிளன் வேணும்ப்பா. செட்டலை விரித்து எழுமணும். புது கிருபை வேணும்ப்பா. புது பிளன் வேணும்ப்பா. தாங்கப்பா, தாங்க தாங்க தாங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்தில் உள்ளத்தில் பாரம்தான்ப்பா இருக்கு. இந்த பாரத்தை எல்லாம் நீக்குங்கப்பா, காலையில் நீக்குங்க. எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கத்த சந்திக்கணும்ப்பா. லீபௌஷதனி மல்லஹான்துட்டோ நம ரஷாந்த நரமக்ரோது ரிஷாந்தட்டல பக்கபுது விக்கியதுன்னு கத்தர் எல்லா குடும்பத்தையும் சந்திக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசிரிக்க கிருபைக்காக நன்றிப்பா. கண்ணீரை துடைத்து அப்பா புது பிறனை தருகிற கிருபைக்காக நன்றிப்பா. புது அபிஷேகம் இறங்கி வருதுப்பா. நன்றி நன்றி நன்றி. ரீபா லகதன் அதன சந்த டலபா கபுது வைக்கேது நம்ம ரக்க புது வைக்கேதுனா. எல்லா குடும்பத்துக்குள்ளையும் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், சகல விதமான செழிப்பு அப்பா மறுபடியுமா கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கா நன்றி ராஜா. ரீபா லகத நமக்கு ஷகதன மாறக்கான் தொட்டு ரவா கபுது வைக்கேது நம்ம ரக்க புது வைக்கேதுனா. லீபா லபு ஷபதன் ஹாதன தினஷன் தட்ட நம கபுது வைக்கேதுனா. ரீகா லாபா கபுது வைக்கேது நம்ம ரக்கான் தொட்டு ரவா கபுது விஷகதனி மறக்கான் தொட்டு ரவா கபுது வைக்கேதுனா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளிலும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு தங்கப்பா. விசேஷமாக அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வத்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நிறையவரோட இருதயத்தோட பாரத்தையெல்லாம் நீக்கின கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு அப்பா விசேஷமாக எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்தித்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை தாழ்த்திரோம்ப்பா. முடிவு பரியந்த எங்களை வழிநடத்துகிற தேவன் நீங்கள் மட்டும்தான்ப்பா. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கத்தரே எங்கள் கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி 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 நன்றி. ஜப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்குள்ள மேற்கொள் அபிஷேகம் நிரப்பு ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசுவீங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசுவீங்க, அவனோட சிரசின் மேல் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கத்தர் கூட இந்த 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. இன்னுமாக காலவெளியில் அப்பா கற்பத்தனியாக ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமாக இருக்காங்க, தாய் மலையமாக கத்தர் ஆசுறீங்க. டெலிவரி கொடுப்பாங்க. கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. கத்தர் கூட இருந்து வாசல் திறந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளுக்கு அப்பா வயசு அதிகமாயிட்டு போது திருமணம் முடியாமல் இருக்குது. ஏற்ற துணையை கத்தர் கொண்டு வாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. பண தேவை எத்தனையோ காரியங்கள் தேவை இருக்குது. எல்லா தேவையிலலாம் கத்தர் கூட இருந்து சந்திக்க வேண்டும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் கத்தர் மாற்றி ரட்சிக்கப்பட்ட குடும்பம்தான்ப்பா தந்தீங்க. ஆனாலும் திருமணம் முடித்ததுக்கப்புறம் சந்தேகங்கள், சில குடும்பத்துக்குள்ளே தவறான காரியங்கள், அந்த எல்லா காரியத்தை கத்தர் மாற்றி உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி ஆசைங்க. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழட்டும். எந்தெந்த இடத்துல கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு அப்பா மறுபடியும் தொடுங்க. கத்தர் மறுபடியும் சந்திக்கிறோம். அந்த குடும்பத்தில் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் சீர்பொருந்தி உங்களுடைய வார்த்தையில கீழ்ப்படிந்து மறுபடியும் குடும்பம் இணைந்து வாழ கத்தர் உதவி செய்யுங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. சில குடும்பத்திலே அப்பா மதுவான் அடி விளக்கங்க, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளை சுமை, ஏவல கட்டப்பட்ட நிலைமை, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீச எல்லாம் வானமல்ல எல்லா சத்துரும் சகல கட்டலாம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் தொட்டு சந்திங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பல இடங்களை திறந்து கத்தர் இடமில்லாமல் போகட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. காலவெளியில் டியூட்டிக்கு போகிறாங்கப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவலிங்கில் போகிறாங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. சில குடும்பத்தில் வண்டி ஓட்டுறாங்க. சில குடும்பத்திலே அப்பா காலவெளியிலே
வேற வேற இடத்துல டிராவலிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வியாபாரத்துல அப்போ சில குடும்பத்துல விவசாயம் பார்க்காங்க, வியாபாரி ஜிபிறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, இன்னும் சிறு தொழில் பார்ப்பாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வாட்ச்மேன் ஜிபிறான், செக்யூரிட்டி ஜிபிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜிபிறாங்க, ஆர்மியில ஜிபிறாங்க, அதிகாரிகள் ஜிபிறான், தலைவர் ஜிபிறான், டாக்டர் ஜிபிறான், நர்ஸ் ஜிபிறாங்க, இன்னுமாக டீச்சர் ஜிபிறான், எத்தனையோ குடும்பத்துல கலவில் இணைந்திருக்காங்க. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வருகிறோம்ப்பா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்தாங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக அப்போ எழுதியிருக்காங்க, சில குடும்பத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக அப்போ வெயிட்டிங்கில் இருக்காங்க, வெளிநாட்டு போகிறக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் இருந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. கர்த்தர் வாசலை திறந்தாங்க, பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளையோட வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகட்டும். காலை வேளையில் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு இன்னமாக ஆசிருவீங்க. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் வாழட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. எத்தனையோ குடும்பத்தில் காலை வேளை இணைந்திருந்தாங்க ராஜா, புது பலனை தந்து மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. அவசர சிகிச்சையில் அப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் ஐசியூவாலில் சில குடும்பத்தில் அப்பா கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் மார்பில் கேன்சர்னாங்க, சரீரத்தில் பல இடத்துல கட்டி வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன், ஹோம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, சில குடும்பத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கால் வலி, எத்தனையோ குடும்பத்தில் இடுப்பு வலி, சில குடும்பத்தில் சரீரத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதியில் பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்தில் மாத்திரை நிறைய இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் காலை வேளையில் படுத்த நிலைமையில் இருக்காங்களோ, மரண தருவாயில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கத்த சந்தித்து கத்த தீர்காய் சந்து பரிபூர்ணமான சுகம் தந்து உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி உங்களோட அக்கிரமத்தை மன்னித்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து கத்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றின் சிலுவையில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம். கர்த்தர் இறங்கி வந்து உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழை, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றுமா அர்ப்பணிங்க ராஜா. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, மனுஷரை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, சொத்து பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஜெபிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் நியாயம் விசாரிங்க. தேவனர்லேயே அப்போ மினிஷனால் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, வெளிநாட்டில் தங்கி படிக்கிறாங்க, ஹோமில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தை சந்திக்க வேண்டும். தேவ ஞானத்தினால் நடப்புங்க, தேவ உக்தினால் நடப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தை சந்திங்க. செல்ஃபோன்லேயோ படம் பார்க்குறதுலையோ நாடம் பார்க்குறதுலையோ, தேவையில்லாத வெப்சைட்லேயோ, தேவையில்லாமல் படம் பார்க்குறதுலையோ எதுலேயுமே பிள்ளைகள் அடிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தை சந்திங்க ராஜா. கேமில் அடிமையாக இருக்கக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் கத்தை பொருட்படுத்துங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. காலை வெளியில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தை சந்திங்க. மிஷினரி ஊழியத்துக்காக பொருட்படுறாங்க, அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்தை கூட சந்திங்க ராஜா. இந்த நாளிலும் காலை வெளியில் எந்தெந்த காலத்தில் எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்க வேண்டும். கடன் பிரச்சனை இருக்காங்கப்போ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. மறுபடியும் அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. குடும்பம் சேர்ந்து வாழ, இணைந்து வாழ, எல்லா கருத்திலும் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. உங்கள் நாமம் மட்டுமே படுத்தும் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் உன் முருகி செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கத்ராயேசன் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய ஊழலுக்காக தொடர்ந்து ஜெபித்தோங்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் இரவும் ஜெபிக்கிறோம், 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.